ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங் இந்த வீடியோவில் விஷுவல் பேசிக்கில் காமன் டைலாக் கண்ட்ரோல் வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதோ ஃப்ரீ கோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு டவுட்னா நீங்கள் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல்கிற இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்புறம் டியூட்டோரியலுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ என்னோடய பிசியில் விஷுவல் பேசிக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது விஷுவல் பேசிக் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இப்போ ஸ்டாண்டர்ட் இஎக்ஸியை ஓப்பன் பண்ணிக்கலாம் டீஃபால்ட்டாகவே அந்த ஆப்ஷன் தான் இருக்கும் நான் அதை ஓப்பன்னு கொடுத்துக்கிறேன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபார்மை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் பெருசாகவும் கிளியராகவும் தெரியும் இப்போ இதோடய ஃபார்ம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு காமன் டைலாக் பாக்ஸ் வேணும் ஸோ அதை எப்படி பண்ணலான்னா ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கோங்க அப்புறம் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி கண்ட்ரோல் ப்ளஸ் டீன்னு கிளிக் பண்ணாவே காம்பனெண்டோடது ஓப்பன் ஆகும் செலக்டட் ஐட்டம்ஸ் ஒன்லின்னு இருக்குல்ல அது செக் பாக்ஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு எந்த மெனுவும் ஷோ ஆகாது ஸோ அந்த செக் பாக்ஸை எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டிங்கன்னா எல்லா மெனுவும் ஷோ ஆகும் இப்போ கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் காமன் டைலாக் கண்ட்ரோல் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோன்னு இருக்கும் அந்த பாக்ஸை டிக் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு செலக்டட் ஐட்டம்ஸ் வண்டிங்கிறதையும் டிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிக் மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க இப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா காமன் டைலாக் உடைய ஐக்கன் வந்துடுச்சு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபார்மில் ட்ராக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஃபார்மில் காமன் டைலாக் கண்ட்ரோலை இம்போர்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ ஒரு லேபிள் எடுத்துக்கலாம் இதை வச்சு தான் நான் ஒரு குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம் ஸோ அந்த லேபிள் எடுத்துகிட்டு நான் இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன் இது நிறையா காலேஜஸில் லேப் ப்ரோக்ராமாகவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த லேபிளோட டிஃபால்ட் கேப்ஷன் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபிள் ஒன்னுன்னு இருக்கும் அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு பவர்ஃபுல் லேர்னிங்னு மாற்ற போகிறேன் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் நான் பவர்ஃபுல் லேர்னிங்னு வைக்கிறேன் இப்போதைக்கு இந்த கேப்ஷனோட ஃபாண்ட் ஸ்டைல் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல பிகாஸ் காமன் டைலாக் கண்ட்ரோல் வச்சே நம்ம அந்த ஃபாண்ட்டை எப்படி மாற்றலாங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் பட்டன் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு கமெண்ட் பட்டனை இந்த ஃபார்மில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன் டிஃபால்ட்டாக கமெண்ட் பட்டனோட கேப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஒன் கமெண்ட் டூ கமெண்ட் த்ரீனு தான் இருக்கும் அதை நம்ம மாற்றிக்கலாம் ஜஸ்ட் கமெண்ட் ஒன்னுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைலில் ப்ராப்பர்டிஸ் இருக்கும் அதில் கேப்ஷனில் போய்ட்டு நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நான் இதில் ஒரு கேப்ஷன் கொடுக்குறேன் ஃபாண்ட் அதேவே நீங்களும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி கமன் டூவில் வந்துட்டு நான் டெலிட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன் கமன் த்ரீலேயும் வந்துட்டு சேவ் ஃபாண்ட் ஓப்பன் சேவ் எக்ஸிட்னு கொடுத்துக்குறேன் உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸிட்டு கேப்ஷன் எல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் போல்டாக வச்சுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வியூவர்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக இருக்கும் எல்லாமே நான் போல்டு கொடுத்து எயிட்டீன் சைஸில் வச்சுக்கிறேன் இப்போ ஈச் கமண்டும் ஒவ்வொரு பர்டிகுலர் டாஸ்க்காக பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கான கோடை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு லேபிள் இருக்குது நாலு கமெண்ட் இருக்குது இப்போது கமெண்ட் டூவை டபுள் கிளிக் பண்ணேன் கமெண்ட் டூவை டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு கோடிங் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு அங்கே நம்ம என்னென்ன டைப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா காமன் டயலாக் ஒன் டாட் ஷோ ஓப்பன் பிகாஸ் அந்த கமெண்டோட கேப்ஷன் என்னென்னு வச்சுருக்கேன்னா ஓப்பன்னு வச்சிருக்கேன் அதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது ஸோ காமன் டைலாக் ஒன் டாட் ஷோ ஓப்பன் கீழே மெசேஜ் பாக்ஸில் என்னென்னு கொடுக்குறேன்னா காமன் டைலாக் ஒன் டாட் ஃபைல் நேம் நம்ம எந்த ஃபைலை கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் வந்துட்டு மெசேஜ் பாக்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கமன் டூ அதாவது ஓப்பன்னு ஒரு கமாண்ட் வச்சுருக்கோம்ல அந்த கமாண்டோட கோடிங் நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கமாண்ட்டுக்கும் கோடிங் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ கமன் த்ரீ அதாவது சேவ் அதுக்கு நான் என்னென்னு கோடிங் எழுதுகிறேன்னு பார்த்திங்கன்னா காமன் டயலாக் ஒன் டாட் ஷோ சேவ் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணி மெசேஜ் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் காமிக்கிற மாதிரி மெசேஜ் பாக்ஸ் காமன் டயலாக் ஒன் டாட் ஃபைல் நேம் நான் எந்த ஃபைலை சேவ் பண்ணுறேனோ அந்த ஃபைலோட நேம் ஷோ ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இதுக்கு ரொம்பவே ஒரு ஒரே ஒரு வேர்டு தான் எண்டுன்னு கொடுத்தா போதும் அது எக்ஸிட் ஆகிரும் ஸோ நாம் எண்டுங்கிறத டைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு ஃபாண்ட் அதுக்கு தான் நம்ம வந்துட்டு கோல் எழுத போகிறோம் ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணுனால் இதோட தான் கோடிங் ஃபஸ்ட்லேன்னு பார்த்தீங்கன்னா காமன் டயலாக் ஒன் டாட் ஃபிளாக்ஸ் ஈக்குவல் டு கேல் எஃப் போத்னு இருக்கும் அதே மாதிரி காமன் டயலாக் ஒன் டாட் ஷோ ஃபாண்ட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேபிள் ஒன் இங்கே லேபிள் ஒன்னுங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஃபார்மில் பவர்ஃபுல் லேர்னிங்னு வச்சேன்ல ஸோ அதுதான் வந்துட்டு லேபிள் ஒன் ஸோ இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த லேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இங்கே நம்ம ஃபாண்ட் சைஸ் மாற்றணும்னா அந்த லேபிளில் ஃபாண்ட் சைஸ் மாறணும் இங்கே நம்ம போல்டு பண்ணோன்னா அங்கே போல்ட் ஆகணும் ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான திங் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் நார்மலாக இருக்குது நான் ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபாண்ட் கொடுத்து போல்டுன்னு கொடுத்து சைஸ் சிக்ஸ்டின்னு வச்சு ஓகேன்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங்கோட ஃபாண்ட்டும் மாறிடுச்சு சைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போல்டும் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு ஃபாண்ட் கொடுத்து பார்க்கலாம் கொடுத்துட்டு நான் சைஸ் ரொம்ப பிக்காக வைக்கிறேன் ஸோ ரொம்ப பிக்காக வைக்கும்போது அது அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடுது பிகாஸ் நான் செவன்ட்டி டூன்னு வச்சுருக்கேன் சைஸ் இப்போ அதை குறைச்சி டுவெண்ட்டி ஃபோர்னு வைக்கலாம் எனக்கு கிளியராக ஷோ ஆகுது பவர்ஃபுல் லேர்னிங்னு ஷோ ஆகுது இப்போ நெக்ஸ்ட்டு ஓப்பன்னு கொடுக்கலாம் ஸோ ஓப்பன் கமன் கிளிக் பண்ண என்னோட என்னோடய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆர் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல் இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இது எனக்கு ஓப்பனாக இருக்குது ஸோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் சேவ் பட்டனை கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டவுன்லோட் ஸ்கூலில் போய்க்குறேன் போயிட்டு லிங்க் டீன்னு இருக்குது ஸோ அதை ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ மெசேஜ் பாக்ஸில் நான் எந்த டிரைவில் எந்த டவுன்லோடில் போயிட்டு என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்குது இப்போ சேவில் போகிறேன் போனோடனே நம்ம எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலோட நேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்கும் இப்போ சேவ்னு கொடுத்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கோ அது வந்துட்டு சக்ஸஸ்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமே எண்ட் ஆயிரும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் போகிற விடிய நோட்டி